சிலர்லாம் நான்லாம் எப்பவுமே பெரிய லட்சியம் வச்சுக்கிட்டு இருப்பேன், நான் சின்னதா எதுவுமே யோசிக்கிறது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா அவங்களால ஒரு சின்ன கல்லை கூட புரட்ட முடியாதவங்களா இருப்பாங்க. சும்மா அவங்களுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் சொல்றாங்களேங்கிறதுக்காக ஒரு பெரிய லட்சியம் இருக்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால யாருக்குங்க என்ன பயன் சொல்லுங்க? நம்முடைய குறிக்கோளானது அடையக்கூடியதாக, the one which we can attain, ரொம்ப முக்கியம் அது. எல்லாருக்கும் லட்சியம் இருக்குங்க, குறிக்கோள் இருக்குங்க, ஆனால் அந்த குறிக்கோளானது அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக நாம ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அது அடையவே முடியாம போய் அதனால வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. உங்க துறை சார்ந்த குறிக்கோளாக உங்க லட்சியமும் குறிக்கோளும் உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் வாங்கித்தரக்கூடிய குறிக்கோளாக, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் அந்த குறிக்கோளை நீங்க அடையறதுக்கு உதவக்கூடிய குறிக்கோளா இருக்கணும். அப்படிப்பட்ட குறிக்கோள்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க லட்சியம் உங்களை வெற்றியாளராக சாதனையாளராக மாத்தணும். அதுக்கு உங்க லட்சியம் உங்களுக்கு பிடித்த விஷயத்தில் இருக்க வேண்டும், உங்களுக்கு தெரிந்த விஷயத்தில் இருக்க வேண்டும், உங்களுக்கு அனுபவம் இருக்கக்கூடிய துறையில் இருக்க வேண்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, மெஷரிங் யுவர் ஸ்டெப்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு அடியையும் நீங்கள் அளந்து எடுத்து வைக்கணும். இது எப்படின்னா, பொருளாதார ரீதியா உங்க லட்சியத்தை அடையறதுக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும், அதை செய்யும் பொழுது அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியோ பாதிப்போ வராம இருக்கணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அத ஒவ்வொரு அடியா நீங்க எடுத்து வச்சு செய்யணும். அடுத்தது, நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயமானது எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களுடைய மற்ற வேலைகளையோ மற்ற வாழ்க்கை முறைகளையோ மாத்திரக்கூடாது. அதனால உங்க அடியை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு வைக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீர்கள். சோ இதெல்லாம் தாங்க வெற்றிக்கான இலக்குகள், மனசுல குறிச்சு வச்சுக்கோங்க.